கடந்த கூட்டத்தொடரின் போது மன்மோகன் சிங் அவர்கள் தன்னோட கருத்துக்களை முன் சமீப காலத்துல தான் சில நாட்கள் முன்னால ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கு நீங்க வெளியிட்டீங்க இதுக்கான முன்னுரையை டாக்டர் அவர்கள் அழிச்சிருக்காங்க அதுல அழிச்சிருக்கிற விவரங்களை நான் பார்த்துட்டு இருந்தப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா எத்தனை பெரிய பொருளாதார வல்லுநர் அவர் புத்தகத்தில் அவரோட பங்களிப்பு இருந்திருக்கும்னு நினைச்சேன் ஆனா புரட்டி பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது புத்தகத்தை வேற ஒருத்தர் எழுதியிருந்தாரு இவர் முன்னுரை மட்டும் அழிச்சிருந்தாரு இப்ப இவரோட உரையை கேட்ட பிறகும் எனக்கு என்ன பட்டுச்சின்னா இவரோட உரையை கேட்ட பிறகும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒருவேளை இதை நாம சூட்சமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் கடந்த காலத்துல சுமாரா பார்த்தா சுமாரா பார்த்தோம்னா முப்பது முப்பத்தஞ்சு ஆண்டுகளாகவே நான் இன்னும் சொல்லவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள புரிஞ்சுக்கிட்டாங்க அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க பாருங்க இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இப்ப டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அவர் நம்ம முன்னாள் பிரதமர் மதிப்பிற்குரிய மனிதர் அவர் நம்ம இந்திய நாட்டில் கடந்த முப்பது முப்பத்தஞ்சு ஆண்டுகளா நம்ம நாட்டின் எல்லா பொருளாதார துறை முடிவுகளோட அவருக்கு நேரடி தொடர்பு இருந்திருக்கு தீர்மானிக்கிற நிலையில சுமார் முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளா இருந்திருக்காரு இந்த நாட்டில் யாருமே இந்த மாதிரியா பொருளாதாரத் துறையில இருந்ததில்லை நம்ம எழுபது ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் பாதியளவு காலத்துல ஒரே ஒரு நபருக்கு இத்தனை பெரிய தாக்கம்னா அது அவருக்கு தான் மேலும் ஊழல்கள் வெளியாகி இருக்கு ஆனாலும் குறிப்பா அரசியல் தலைவர்களான நாம அரசியல் தலைவர்களான நாம அவர்கிட்ட இருந்து நிறைய கத்துக்க வேண்டி இருக்க ஏகப்பட்ட ஊழல்கள் நடந்திருந்தாலும் அவரு மேல ஒரு கரை கூட படி பாத்ரூம்ல பாத்ரூம்ல ரெயின் கோட் போட்டுக்கிட்டு குளிக்கிற கலை இருக்கே இது பத்தி டாக்டர் ஐயாவுக்கு தான் நல்லா தெரியும் வேற யாருக்கும் தெரியாது சொல்றது சரிதானே இத்தனை பெரிய பதவி வகிச்ச ஒரு மனிதர் அவையில பிள்ளை திருட்டுங்கிற சொற்கள் பயன்படுத்தப்பட்ட விலையில ஐம்பது முறைகள் அந்த தரப்பிலையும் யோசிச்சு பார்த்துருக்கணும் கண்ணியத்தை மீறினாங்கன்னு சொன்னா திரும்ப அதே வகையில திருப்பி கொடுக்கிற சக்தி எங்ககிட்டயும் கிட்டையும் இருக்குதுயா இதை நாங்க அரசியலமைப்பு சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு செய்யறோம் ஜனநாயகத்தை மதிச்சு பதில்களை அளிக்கிறவங்க நாங்க ஆனா எந்த விதத்திலையும் தோல்வியை ஏத்துக்க மறுக்கிறது இன்னும் எத்தனை காலம் தொடரும் மதிப்பிற்குரிய அவை தலைவர் அவர்களே ஒரு விஷயம் உண்மைதான் சாமானிய மக்களை போராட்டம் செய்ய தூண்டி பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது இன்னைக்கு நம்ம நாட்டில் என்ன பார்க்கிறோம் சொன்னா இயல்பா ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா கூட உடனே ரெண்டு மூணு வாகனங்கள் தீக்கிரையாக்கப்படுது ஒரு பேருந்து தாமதமா வந்தா கூட உடனே ரெண்டு மூணு பேருந்துகளுக்கு தீ வைக்கப்படுது இதனால பெரும்பாலான நேரங்கள்ல என்ன தாக்கம் ஏற்படும் விமர்சனத்துக்குரிய விஷயம் ஆனா இந்த காட்சிகள் தினசரி நடக்கிற விஷயங்கள் ஆனா நமக்குள்ள இருக்கிற குறைபாடுகளுக்கு எதிராக போராட நாட்டுடைய மனம் எந்த அளவுக்கு உறுதி பூண்டிருக்குன்னு சொன்னா இத்தனை சங்கடங்களை தாண்டியும் கூட எந்த ஒரு பெரிய சம்பவமும் நடக்க அவங்க இடம் கொடுக்கணும் மேலும் ஒட்டுமொத்த உலக அரங்கத்தில் பாரத நாட்டு மக்களோட இந்த திறமைய நாம பெருமிதத்தோட வெளிச்சம் போட்டு காட்டியாகணும் நாம இதை பத்தி பெருமையா பேசியாகணும் அப்பதான் உலகத்துக்கு நம்ம மக்களை பத்தி இந்த விஷயம் நல்லா புரிய வரும்னு நம்புறேன் நம்ம எண்ணம் எப்படிப்பட்டதுன்னு விளங்கும்